வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொன்முடி அவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1 மாத காலம் அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. நீதிமன்றம் சொன்ன இன்னொரு விஷயத்த மீடியாக்கள் வந்து சொல்ல கொஞ்சம் தவறிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஜனவரி 22 பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் சரணடையல அப்படின்னா கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. இதை பெரும்பான்மையான மீடியாக்கள் சொல்ல தவறிட்டாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்ப விஷயம் என்னன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய நேத்து பிரஸ் மீட் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு. முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய வாட்ச் பில்ல வந்து கேட்டாரு. அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, ஏப்ரல் மாசம் சொத்துப்பட்டியல், திமுக உடைய சொத்துப்பட்டியலை வந்து நான் வந்து வெளியிட போறேன். அதுக்கு முன்னாடி முத நாள் என்கிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து வெளியிடுவேன், அப்ப இந்த வாட்ச் பில்லையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணாரு. எப்ப தெரியுமா, 2022 டிசம்பர் மாசம், போன வருஷம் இந்த டயத்துல அந்த டிபேட் பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, வாட்ச் வாங்கினதுக்கான பில்ல வந்து நான் கேட்டேன், இதுக்கு பதில் ஒன்னு இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு ஏப்ரல் மாசம் மே மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் காலையில கோழி வந்து கூவும் போது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசிக்கிருக்காரு அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் விமர்சனத்தை வந்து முன்வைச்சாரு. பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால வந்து அந்த போக்குவரத்து துறையில அமைச்சராக இருக்கும்போது ஊழல் செஞ்சிட்டாரு, பண மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த புகாரில் வந்து கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக சிறையில் வந்து இருக்காரு. எப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கறத அண்ணாமலை வந்து வெளியிடும் போது பொன்முடி அவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொத்துக்களை தெரியுமா வெளியிட்டாரு, 581 கோடி ரூபாய் அளவுக்கு பொன்முடி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுடைய மகனுக்கும் சொத்து இருக்கு, 581 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு வெளியிட்டாரு. ஏப்ரல் 14 வெளியிட்டாரு. அது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறிச்சு. இப்ப வந்து பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட போறாரு. அதாவது 1 மாதம் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க, மேல்முறையீடு செய்வதற்கு அவகாசம் வந்து கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் 3 வருட தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. நேத்து அண்ணாமலை என்ன பண்ணிருக்காருன்னா, 11 திமுக அமைச்சர்கள் மீது இன்னும் பேலன்ஸ், 11 திமுக அமைச்சர்கள் மீது இதே மாதிரியான கேஸ் வந்து நிலுவையில இருக்கு, நீதிமன்றங்கள்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அந்த 11 அமைச்சர்களுடைய பேரை வந்து வாசிச்சு வந்து காட்டியிருக்காரு. அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. ஃபர்ஸ்ட் துரைமுருகன் அவர்கள், 2வது KN நேரு அவர்கள், நேரு அவர்கள் மீது 2 வழக்குகள் வந்து நடந்துக்கிருக்கு. 3வது I பெரியசாமி அவர்களுக்கு எதிராக 4 வழக்குகள் விசாரணை நடந்துக்கிருக்கு. பிறகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள், அடுத்து KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், ரகுபதி அவர்கள், KR பெரியகருப்பன் அவர்கள், TM அன்பரசன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள், டோட்டலாக 11 அமைச்சர்கள், இப்ப திமுகவுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய 11 அமைச்சர்கள் மீது இதே மாதிரியான பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேஸ் வந்து விசாரணை நடந்துக்கிருக்கு. அப்ப இதுவே பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பு நாங்க வரவேற்கிறோம், ஆனா அந்த தீர்ப்பு வரதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. 2017 தான் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 6 வருடம் வந்து ஆயிடுச்சு. இனி பேலன்ஸ் திமுக அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான தீர்ப்பு மிக விரைவாக வெளியாகும் அப்படின்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அப்ப ஆல்ரெடி திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போயிட்டாரு, பொன்முடி அவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிற இந்த தீர்ப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து கவலையில வந்து இருக்காங்க. இப்ப அதுக்குள்ளேயே 11 திமுக அமைச்சர்கள் மீது இப்ப வந்து வழக்கு இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சுட்டி காட்டுறாரு அப்படின்னு திமுகவினர் கொஞ்சம் கடுப்புல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, 2024 நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுல மிக முக்கியமான ஒரு வருஷமாக 2024 இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. ஓகே, அண்ணாமலைக்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இந்த மட்டங்கள்ல நிறைய கான்டாக்ட் வந்து இருக்கு. ஸோ அப்ப 2024 திமுக அமைச்சர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையுடைய சோதனை, வருமான வரித்துறையுடைய சோதனை இன்னும் அதிகரிப்பதற்கு சான்சஸ் இருக்கோ அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியால பரவலாக வந்து பார்க்க முடியுது. இப்ப CNN News 18 ஒரு டிபேட்டை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த டிபேட்டில் திமுகவுடைய ஸ்போக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தரணிதரன் அப்படிங்கிற ஒருவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது இடி அப்படிங்கிறது மோடி கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் தான், மோடி கவர்மெண்ட் ஒரு ஆம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உடனே பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி இருக்காரு பார்த்தீங்களா,
அவருடைய மகன் பைந்தமிழ் பாரி அவர்களுடைய வீட்டில் லோக் ஆயுக்தா, கர்நாடகாவுடைய லோக் ஆயுக்தா இப்போ வந்து ரைடை வந்து நடத்துகிறாங்க. எதுக்காகனா, இல்லீகல் மைனிங்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வந்து மைனிங் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போ வந்து ரைடை வந்து நடத்திக்கிருக்காங்க. சரி, இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடக்குது. அப்போ லோக் ஆயுக்தா, கர்நாடகா லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா, காங்கிரஸ் உடைய ஒரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இந்த வீடியோவை பாஜகவினர் சமூக வலைதளத்துல வைரலா வந்து ஷேர் பண்றாங்க. பொன்முடி அவர்களுக்கு அவர்களுடைய இந்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த தீர்ப்பை வந்து பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சில விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விளக்கமும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலபாரதி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவுமே இல்லை அப்படின்னு வழக்கை முடிச்சது நீதிமன்றம் தான், எதுவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே வழக்கை மீண்டும் எடுத்து தண்டனை தருகிறது அதே நீதிமன்றம் தான். இத்தனைக்கும் வழக்கு தொடுத்தவர் மேல்முறையீடு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பாலபாரதி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. பாலபாரதி அவர்கள் வழக்க முடிச்சதும் அதே நீதிமன்றம் தான், தண்டனை கொடுத்திருக்கிறதும் அதே நீதிமன்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2016 வழக்கை முடித்தது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்க முடிச்சாங்க. இப்ப தண்டனை கொடுத்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனைக்கும் வழக்கு தொடுத்தவர் மேல்முறையீடு செய்யல அப்படிங்கிற வார்த்தையை பதிவிட்டிருக்காங்க. 2016 விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து 2017 யாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப மேல்முறையீடு வழக்கு தொடுத்தவங்க தான் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. பாலபாரதி அவர்கள் தெரியாம இப்ப வந்து இப்படி எல்லாம் பதிவு போட்டுக்கிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது இறுதி முடிவாக வர முடியாது, ஊழலை மட்டும் கவனத்தில் கொண்டு மக்கள் தீர்ப்பு அளிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. பேசாம தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கட்சியை வந்து கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசாம திமுக வந்து சேர்ந்துருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தான் திமுகவை தாண்டி நீங்க வந்து முட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுகவுடைய ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை வந்து பண்ணாங்க, இப்ப சென்னை உயர் நீதிமன்றம் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு நீதிபதி வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காரு, இன்னொரு நீதிபதி இன்னொரு மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப மூன்றாவது நீதிபதியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூணாவது நீதிபதி என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் பொன்முடி அவர்கள் ஊழல்வாதியா, குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கான்ஸ்டன்டைன் வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. கான்ஸ்டன்டைன் இருக்காரு பாத்தீங்களா, பேராசிரியர் கான்ஸ்டன்டைனுடைய இந்த விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் வந்து போட்டுருக்காங்க. இந்த டாபிக்கை பத்தி ஓவராலாக இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.